அதிமுக அரசில் அங்கம் வைக்கக்கூடிய அமைச்சர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜேந்திர பாலாஜி சொன்னாலே போதும். வாயை திறந்தா வெட்டிடுவேன், குத்திடுவேன், நாக்கறுப்பேன், மிரட்டது தான் அவருடைய பாணியாக இருக்கு. நான் ஆளுங்கட்சியோட சட்டமன்ற உறுப்பினரே உயிருக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு அராஜகம் கொடிகட்டி பறக்கக்கூடிய மாவட்டமாக இந்த விருதுநகர் இருக்கா இல்லையா? இப்போ எனக்கே கொலை மிரட்டல் விடுக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு யாரு? சாத்தூர் அதிமுக எம்எல்ஏ. ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாது, ஒரு அமைச்சர் எப்படி இருக்கக்கூடாது, ஒரு மனிதர் எப்படி இருக்கக்கூடாது, இதுக்கெல்லாம் உதாரணம் காட்ட வேண்டிய ஒரு நபர் இருக்கிறார்னா அது ராஜேந்திர பாலாஜி தான். திமுக கட்சியினுடைய தொண்டர்கள் வீட்டு கதவை உடைப்பேன், சட்டையை கிழிப்போம், கட்டபொம்மனை தூக்கில் போட்ட மாதிரி கமலஹாசனை தூக்கில் போடணும், அதிமுகவுக்கு வாக்களிக்காத இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது, இவையெல்லாம் ராஜேந்திர பாலாஜி சொன்னதை நான் சுருக்கத்தோட சொல்லியிருக்கிறேன், அவ்வளவுதான். ஜெயலலிதா இறந்து போன பிறகு தன்னை எடப்பாடி பழனிசாமியால் எதுவும் செய்ய முடியாதுங்கிற தைரியத்தில் முழு சங்கியாகவே மாறி ராஜேந்திர பாலாஜி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சுமார் 300 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பை ஆவி நிறுவனம் சந்திச்சதுனால அது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும்னு தமிழக முதலமைச்சருக்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலசங்கம் சார்பில் அளிக்கப்பட்ட மனுவை பற்றி அமைச்சருடைய பதில் என்ன? இதுவரை இல்லையே. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடக்க முடியல, பயந்து கைகட்டி வாய்ப்புத்தி அடிமை சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி அரசு. எனவே அவரால் அடக்க முடியாத காரணத்தால் சொல்றேன், திமுகவால் தான் அடக்க முடியும், மக்கள் சக்தியால் தான் அடக்க முடியும். ராஜேந்திர பாலாஜி வாழ்நாள் முழுக்க சிறையில் தான் இருக்க வேண்டி வரும்னு எச்சரிக்கிறேன். காமராஜர் ஆட்சியில் பள்ளிகள் ஏராளமாக திறக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், கலைஞருடைய ஆட்சியில் கல்லூரிகள் அதிகமாக திறக்கப்பட்டுச்சு. காமராஜருடைய ஆட்சியில் பள்ளிக்கல்வி சிறந்து விளங்குச்சுன்னு சொன்னால், கலைஞர் ஆட்சியில் பள்ளிக்கல்வியோட கல்லூரி கல்வியும் உயர்கல்வியும் மருத்துவக் கல்வியும் சிறந்து விளங்குச்சு. கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் எல்லா துறைகளிலுமே அதாள பாதாளத்திற்கு போயிருச்சு. விருதுநகர் மாவட்டம் கல்வியில் சிறந்த மாவட்டங்கிறதுல அப்படிங்கிற காரணத்தினால கல்வித்துறை சீரழிவுகள் மட்டுமே நான் சொல்கிறேன். புதிய கல்விக் கொள்கைங்கிறது கல்வியை கொல்லக்கூடிய கொள்கை. அனைவருக்கும் கல்விங்கிறத சிதைக்கக்கூடியதாக மத்திய அரசோட கல்விக் கொள்கை அமைஞ்சிருக்கு. சிலர் மட்டும் படித்தா போதுங்கிற அளவுக்கு தேர்வுகளை கட்டாயமாக்கி பெரும்பாலான மாணவர்களை கல்விக்கூடங்களிலிருந்து படிப்படியாக விரட்டுறதுக்கான திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை. இப்படிப்பட்ட கல்விக் கொள்கையை அதிமுக அரசு ஆதரிக்குது. நீட் தேர்வை ஏற்றுக்கிறதா நாடகம் ஆடக்கூடிய, நீட் தேர்வை எதுக்கிறதாகவும் சொல்லி நாடகம் ஆடக்கூடிய தமிழக அரசு நீட் தேர்வை தடுக்கிறதுக்கோ அதிலிருந்து விலக்கு பெறுவதற்கோ எந்த முயற்சியும் இதுவரை எடுக்கலை. இதனால் இன்றைக்கு என்ன நிலை? 13 மாணவர்களை தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, அதை தற்கொலைன்னு கூட சொல்லக்கூடாது. மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து நடத்தின கொலை நடந்திருக்கு, அதுதான் உண்மை. நீட் தேர்வால் அரசு பள்ளி மாணவரோட கல்வி கனவு சிதைஞ்சு போச்சு. கோச்சிங் சென்டரில் லட்சங்களை கட்டி படிக்கிறவங்களால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும்னு நிலை ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பிள்ளைகள் எப்படி மருத்துவக் கல்லூரிக்குள் நுழைய முடியும்? இதை மத்திய அரசு கொஞ்சமும் சிந்திக்கலை. திமுக நடத்தின தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு காரணமாகத்தான் 7.5% இடஒதுக்கீட்டு உரிமையே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மாதிரி இருக்கும், இதுக்கும் ஒரு மாதிரி. மசோதா ஒரு நிறைவேற்றினாங்களே, மசோதாவை நிறைவேற்றிட்டு அதை காப்பாற்ற முயற்சியில் அதை சட்டமாக கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தினாரா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி? அவர் செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் நாம் செய்து அந்த மசோதாவுக்கு ஆளுநருடைய அனுமதியை வாங்கி தந்திருக்கிறோம். மத்திய அரசோட துணிச்சலா மோதிரத்துக்கு அதிமுக அரசு தயாராக இல்லை. இதே போல இன்னொரு துரோகத்தையும் மத்திய மாநில அரசுகள் செஞ்சிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதர பிற்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்குச்சு. ஆனால் இந்த வருஷம் அப்படி தர முடியாதுன்னு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் சொல்லிடுச்சு. இதை எடப்பாடி அரசு தட்டி கேட்க முன்வரலை. அதை விட முக்கியமாக மத்திய அரசு நியமித்த குழுவில் இந்த ஆண்டு அமுல்படுத்தணும்னு எடப்பாடி அரசு சொல்லவே இல்லை. இப்படிப்பட்ட இரட்டை துரோகத்தை தான் எடப்பாடி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. சமூக நிதி விஷயத்தில் அதிமுக அரசு ஆடின பொய்யாட்டங்கள் தான் அதிகம். இதுதான் தமிழகத்துக்கு செஞ்ச மாபெரும் துரோகம். மத்திய அரசை கேள்வி கேட்டால்
அவங்க நாம் அடிக்கிற கொள்ளையை தடுப்பாங்க, நம்ம மேலே வழக்குகள் பாயும் அப்படின்னு பயந்து கைகட்டி வாய்ப்பொத்தி அடிமை சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி அரசு. முதலமைச்சர் தொடங்கி அனைத்து அமைச்சர்களையும் பற்றியும் சொன்னால் பல மணி நேரம் பிடிக்கும். அதிமுக அரசில் அங்கம் வைக்கக்கூடிய அமைச்சர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம், விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேந்திர பாலாஜி சொன்னாலே போதும். ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாது, ஒரு அமைச்சர் எப்படி இருக்கக்கூடாது, ஒரு மனிதர் எப்படி இருக்கக்கூடாது, இதுக்கெல்லாம் உதாரணம் காட்ட வேண்டிய ஒரு நபர் இருக்கிறார்னா அது ராஜேந்திர பாலாஜி தான். எதிர்கட்சிக்காரங்க மட்டும் இல்லை, ஆளுங்கட்சியினர், இன்னும் சொல்ல போனால் ஆளுங்கட்சியோட சட்டமன்ற உறுப்பினரே உயிருக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு அராஜகம் கொடிகட்டி பறக்கக்கூடிய மாவட்டமாக இந்த விருதுநகர் இருக்கா இல்லையா? இப்போ எனக்கே குரல், எனக்கே கொலை மிரட்டல் விடுக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு யாரு, சாத்தூர் அதிமுக எம்எல்ஏ ராஜேந்திர பாலாஜியை பார்த்து கேட்குறார். ஆளுங்கட்சி சார்பாக விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, தமிழகத்தை முழுவதுமே அரட்டல் உருட்டல் செய்கிறதுக்காக தனித்துறையை உருவாக்கப்பட்டு அதுக்கான அமைச்சராகவே ராஜேந்திர பாலாஜி வள வந்துக்கிட்டு இருக்கிறார். வாயை திறந்தால் வெட்டிடுவேன், குத்திடுவேன், நாக்கு அறுப்பேன், மிரட்டது தான் அவருடைய பாணியாக இருக்குது. திமுக கட்சியினுடைய தொண்டர்கள் வீட்டு கதவை உடைப்பேன், சட்டையை கிழிப்போம், கட்டபொம்மனை தூக்கில் போட்ட மாதிரி கமலஹாசனை தூக்கில் போடணும், விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கத்தாகர் சாத்தூர் தொகுதிக்கு உள்ளே நுழைஞ்சால் பன்றியை சுடக்கூடிய ரப்பர் குண்டால் சுடணும், உள்ளாட்சி தேர்தலில் பல சித்து வேலைகளெல்லாம் செஞ்சு அதிமுகவை ஜெயிக்க வைப்பேன், கொரோனா நோய்ங்கிறது மக்களுக்கு தரப்பட்ட தண்டனை, அதிமுகவுக்கு வாக்களிக்காத இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது, இவையெல்லாம் ராஜேந்திர பாலாஜி சொன்னதை நான் சுருக்கத்தோடு சொல்லியிருக்கிறேன், அவ்வளவுதான். அரசியலமைப்பு சட்டப்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்ட ஒரு நபர் எந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அந்த வார்த்தை எல்லாத்தையும் தனது பேச்சுக்கள் மூலமாக பேட்டிகள் மூலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஜெயலலிதா இருந்திருந்தால் இவரை ஒரு நாள் கூட பதவிகளை வச்சிருக்க மாட்டாங்க. ஜெயலலிதா இறந்து போன பிறகு தன்னை எடப்பாடி பழனிசாமியால் எதுவும் செய்ய முடியாதுங்கிற தைரியத்தில் முழு சங்கியாகவே மாறி ராஜேந்திர பாலாஜி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார். இன்றைய அதிமுகவுக்குள்ள பாஜக அணின்னு ஒன்று தனியாக இருக்குது. அந்த அணியில் ராஜேந்திர பாலாஜி, மாஃபா பாண்டியராஜ போன்றவங்க எல்லாம் முக்கியமான ஆட்களாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜக தன்னை எதுவும் செய்யாதுங்கிற தைரியத்தில் தான் ராஜேந்திர பாலாஜி இப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார். தினமும் மைக்கை பார்த்தா ஏதாவது உளரக்கூடிய ராஜேந்திர பாலாஜி என்னைக்காவது தனது துறையை பற்றி பேசியிருக்காரா? இல்லை. ஆவின் வட்டாரமும் பால் முகவர்களும் சொல்லும் குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை இவர் பதில் சொல்லியிருக்காரா? பால் வாங்கிறதுல கமிஷன் பெறப்படுகிறதாக கூறக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை வாய் திறந்திருக்கிறாரா? சுமார் 300 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பை ஆவி நிறுவனம் சந்தித்ததுனால அது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும்னு தமிழக முதலமைச்சருக்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் அளிக்கப்பட்ட மனுவை பற்றி அமைச்சருடைய பதில் என்ன? இதுவரை இல்லையே. மதுரையின் சில குறிப்பிட்ட பகுதிகளில் வழங்கப்பட்ட ஆவின் பால் பாக்கெட்டுகளை அந்த பாக்கெட்டில் துர்நாற்றம் அடித்ததா? அப்பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் பண்ணாங்களே, அதுக்கு அமைச்சரால் பதில் சொல்ல முடியுமா? மதுரை மாவட்ட பால் திட்ட பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்தில் 8 கோடி ரூபாய் வர முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, சம்பந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? மதுரை மாவட்ட மொத்த பால் குளிர்விப்பான் நிலையத்தில் மட்டும் 62 லட்சம் ரூபாய்க்கு மோசடி நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டோம், என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? மேற்கு மாவட்ட பால் விற்பனையில் விநியோகிக்கப்பட்ட போலீஸ் சக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு இவருடைய பதில் என்ன? நிதி நெருக்கடியில் இருக்கிறதா சொல்லி பால் விலை ஏற்றிட்டு புதுசாக 6 ஒன்றியங்களை ஏற்படுத்தி நிர்வாக செலவுகளை அதிகப்படுத்தினது தான் இவர் இந்த துறையை கவனிக்கிற லட்சணமா? ஒன்றியங்களில் அவுட் சோர்சிங் முறையில் இருந்த பணியிடங்கள் நேரடி நியமங்கிற பேரில் விற்பனை செஞ்சதா எழுந்த குற்றச்சாட்டுக்கு இவர் சொல்லக்கூடிய பதில் என்ன? விதிமுறைகளுக்கு முரணான பணி நியமனங்கள், பதவி உயர்வுகள்னு அதன் மூலம் பல கோடி ரூபாய் இழப்புகள் ஏற்படுத்தினதுக்கு அமைச்சருடைய விளக்கம் என்ன?
மாவட்ட ஒன்றியங்கள் பொது மேலாளர் பதவிகள் நியமனத்தில் நடந்த முறைகேடுகள் பற்றி எழுந்துள்ள புகார்களுக்கு பதில் என்ன? மதுரை பால் பண்ணையில் நடந்த முறைகேட்டுக்கு காரணமானவங்களை காப்பாற்றினது யாரு? இயந்திர தளவாடங்கள் வாங்கினதில் நடந்திருக்கக்கூடிய இமாலய தவறுகளுக்கெல்லாம் யார் காரணம்? ஆவின் பால் பைக்கான பாலித்தீன் பிலிம் கொள்முதல் முறைகேட்டால் பலனடைந்தவங்க யாரு? தென் மாவட்டங்களில் பணிபுரியக்கூடிய ஆவின் ஊழியர்களுக்கான மதுரை பால் திட்ட ஊழியர்கள் கூட்டுறவு கடன் மற்றும் சிக்கன ஆணைய சங்கத்தில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகளில் தொடர்புடையவர்கள் காப்பாற்றினது யாரு? ஆருத்ரா ஊழலில் இன்றைய உண்மை நிலை என்ன? இதில் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் ஏதோ ஐநா அதிகாரி போல உலக பிரச்சனை எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ராஜேந்திர பாலாஜி. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கு, சொத்து குவித்திருக்கக்கூடிய வழக்கு பற்றி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ராஜேந்திர பாலாஜி மீது வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ராஜபாளையம் தேவாதானத்தில் 35 ஏக்கர் நிலமும், திருத்தங்களில் 2 வீட்டு மனைகளும், 75 சென்ட் நிலமும் வருமானத்துக்கு அதிகமாக 2011-2013 காலகட்டத்தில் இவர் வாங்கியதா திருத்தங்கள் மகேந்திரங்கிறவர் போட்ட வழக்கு இன்னமும் விசாரணையில் இருக்கு. 7 கோடி மதிப்புள்ள இந்த நிலத்தை 1 கோடின்னு ராஜேந்திர பாலாஜி கணக்கு காண்பிச்சிருக்கிறாங்கிறது குற்றச்சாட்டு. இதிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி இவர் போட்ட மனுவை நீதிபதிகள் சத்யநாராயணன் ஹேமலதா அமர்வு தள்ளுபடி பண்ணிருச்சு. இந்த வழக்கில் தீர்ப்பு வந்தால் இப்போ இல்லாவிட்டாலும் திமுக ஆட்சி அமைஞ்சதும் புழல்ல வாசம் பண்ண போகிற மனிதர் தான் இந்த ராஜேந்திர பாலாஜி என்பதை அவருக்கு மட்டும் இல்லை அதிமுக காரங்களுக்கும் நான் இதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் 2 தண்டனைகள் கொடுத்தால் கூட ராஜேந்திர பாலாஜி வாழ்நாள் முழுக்க சிறையில் தான் இருக்க வேண்டி வரும்னு எச்சரிக்கிறேன். ராஜேந்திர பாலாஜி மற்றும் அதிமுக எம்எல்ஏவான ராஜவர்மனுடைய மோதலை பற்றி வெளிப்படையாக கட்டுரை எழுதின செய்தியாளர் கார்த்திக் அவர் மேலே கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுச்சா இல்லையா, அவருடைய பின்னணியில் அமைச்சர் இருக்காங்கிற செய்தியை வெளியிட்டாங்களே, அவர் இதுவரை மறுத்தாரா? இந்த அராஜகங்களுக்கு முற்றுப்புள்ள வைக்க வேண்டாமா? ராஜேந்திர பாலாஜிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடக்க முடியல. எனவே அவரால் அடக்க முடியாத காரணத்தால் சொல்கிறேன், திமுகவால் தான் அடக்க முடியும், மக்கள் சக்தியால் தான் அடக்க முடியும். அப்படி அடக்குவதற்குத்தான் தேர்தல் வரப்போகிறது, அதுதான் சட்டமன்ற தேர்தல். எல்லாருக்கும் எல்லாமோ என்ற லட்சியத்தை கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம். சிலருக்கு மட்டுமே எல்லாம்னு சொல்கிறவங்களா மத்தியில் ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களை தட்டி கேட்க முடியாத கோழைகளாக மாநில ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இன்னைக்கு நடக்கிறது என்ன? மத்தியில் சர்வாதிகார ஆட்சி, மாநிலத்தில் அடிமை ஆட்சி. தமிழ்நாடு செழிக்க, தமிழினம் மேம்பட, தமிழகம் தழைக்கணும்னா அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நோக்கம். தாங்கள் வளம் பெற்றால் போதும்னு 30 பேர் விருப்பத்துக்கும், வசதிக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஆட்சி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி. மக்களுக்காக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் அரசு என்பது நம்முடைய லட்சியம். ஊழலுக்காக, ஊழல்வாதிகளால் நடத்தப்படும் ஊழல் அரசாங்கங்கிறது அதிமுக அரசுடைய அடையாளம். இந்த கும்பல் கோட்டையிலிருந்து விரட்டணும். அதற்கான போர் தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். தந்தை பெரியாரின், பேரறிஞர் அண்ணாவின், பெருந்தலைவர் காமராஜரின், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் தமிழகத்தை மீட்போம். நன்றி, வணக்கம்.